எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் இதுல பேச போறோம். பெட்ரோல் பல்க்ல வந்து மொபைல் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். பயன்படுத்தினா அது வந்து தீப்பிடிச்சிரும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து எல்லாருக்கிட்டமே வந்து ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. ஸ்மார்ட் போன் வந்தது அப்படின்னா எந்த நேரமே நம்ம வாட்ஸ்அப், பேஸ்புக் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதனால என்ன பண்றோம், நம்மளுடைய மொபைல்ல மொபைல் டேட்டா வந்து ஆஃப் பண்ண மறந்துடுறோம். இந்த மொபைல் டேட்டா ஆன்லயே இருக்கிறதுனால அந்த மொபைல்ல இருந்து வெளியே வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்னால நம்ம பெட்ரோல் போடும்போது அந்த பெட்ரோல் ஆவியாகி வரும்போது இந்த ரெண்டு நாளை என்னாகும், அந்த பெட்ரோல் வந்து தீப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமா இருக்குது. அந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்வை தான் இந்த வீடியோல நாங்க காட்டுறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கடந்த வாரம் 23ஆம் தேதி நடந்த நிகழ்வு தான். இதுல பாத்தீங்கன்னா அந்த மொபைல் டேட்டா அந்த போன்ல ஆன்ல இருந்ததுனால அந்த பெட்ரோல் போடும்போது அது வந்து என்ன பண்ணிருது, தீப்பிடிச்சிருது. இது போன்ற நிகழ்வுகளை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மொபைலை பயன்படுத்தாம இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய மொபைல் போன்ல மொபைல் டேட்டாவையும் மறக்காம ஆஃப் பண்ணி வைக்கணும். அப்படி வைக்கல அப்படின்னா நீங்க பெட்ரோல் போட போகும்போதும் இது மாதிரி தீப்பற்ற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை அதிக பேரிடத்துல பகிருங்க. உங்களுடைய பகிர்வால எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விபத்தை தடுக்கிறதா கூட இருக்கலாம்.